Mad Max. என்னோட பணம் எல்லாம் செலவாயிட்டு இருக்க. ஆனா அந்த வீரம் மட்டும் என்னால பிடிக்க முடியல. எனக்கு பணம் வேணும், ஏகப்பட்ட பணம் வேணும். அப்பதான் எனக்கு அந்த வீர பிடிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான பிளான் போட முடியும். நான் இப்ப வரேன் பாஸ். என்னது இது சொல்லு? இது 530 ரூபாய். உங்களுக்கு எப்படி செலவு பண்ணணும் தோணுதோ அப்படி பண்ணிக்கோங்க. என்ன பார்த்தா உனக்கு காமெடியா தெரியுதா? நீ எதுக்குமே லாயக்கு இல்லாதவ. இன்னைக்கு நான் உன்னை விட போறது இல்ல. என் கையில இருந்து இன்னைக்கு உன்னால தப்பிக்கவே முடியாது. இந்த பணம் உங்களுக்கு பத்தலன்னா சொல்லுங்க பாஸ். பிரசாத் கஞ்சில எத்தனை பேங்க் இருக்கோ அத்தனை பேங்க்லயே கொள்ளையா சொல்றது தரேன் பாஸ். சரிதான், நீ சொன்னது சரி. இந்த ஐடியா நல்லா இருக்கு. இந்தா வாங்கிக்க, இதுதான் இன்விசிபிள் ரோபோட் சூட். இத போட்டுக்கிட்டா நீ யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டே. போய் ஒவ்வொரு பேங்கா கொள்ளையடிச்சு பணத்தை எடுத்துட்டு வா. இதுல இருக்கிற இந்த ரெட் பட்டன் அமுக்குனா நீ இருக்கிற இடமே தெரியாம மறைஞ்சிருவ. திரும்ப இந்த கிரீன் பட்டன் அமுக்குனா நீ தெரிய ஆரம்பிப்ப. என்ன புரிஞ்சதா? புரிஞ்சது பாஸ், எனக்கு நல்லா புரிஞ்சது. ஒரு பூதம் வந்து பேங்க கொள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் வாங்க. என்ன இது? படிச்சவனா இருந்துகிட்டு பூதம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? பூதம்ன்றதெல்லாம் இந்த உலகத்துல இல்லவே இல்ல. இப்போ நீ என்ன சொன்ன? பூதம் அது இதெல்லாம் இல்லையா? சரி சொல்லு, இப்ப உன்னை அடிக்க போறது யாரு? பேங்க்ல இருந்து கொள்ளை அடிச்சிட்டு வந்துட்டேன் பாஸ். நீ நல்ல திறமசாலிதான் டிம்பக்டூ. இவ்வளவு பணத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அந்த பேங்கோடைய பணத்தை எடுத்து என் மேல மழை மாதிரி கொட்டு. லெட் மீ என்ஜாய். எதுக்காக நீ இவ்வளவு காயின்ஸ் கொண்டு வந்த? ரூபா நோட்டு எங்கன்னு சொல்லு. அத நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் பாஸ். வேலைக்காகாதவனே, போய் ரூபா நோட்டை எடுத்துட்டு வா. இந்த தடவை காயின்ஸ் எடுத்துட்டு வந்தா ஒண்ணு அவ்வளவுதான். நீங்களே பாத்தீங்கல்ல, இந்த பூதம் ஒவ்வொரு பேங்க்லயும் எப்படி கொள்ளையடிக்குதுன்றத. இந்த பூதம் இது வரைக்கும் 3 பேங்க்ல கொள்ளையடிச்சிருக்கு. இது யாரோட வேலை? இது எங்க இருந்து வந்தது? ஏன் பேங்க கொள்ளையடிக்கிறாங்க? இது யாருக்குமே தெரியாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, இது கொள்ளையடிக்கிற பேங்குக்கு பக்கத்துல எல்லா கடைகளிலும் சாப்பிடுற பொருள், அதாவது ஐஸ்கிரீம் சாக்லேட் எல்லாத்தையுமே இது கொள்ளையடிக்குது. ஜிந்து, இது உன்னோட வேலை எதுமே இல்லல. ஆனா காலையில இருந்து நான் உங்க கூட தானே இருக்கேன். வீர், நீ சந்தேகப்படுற மாதிரி அது ஜிந்து ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னா, இந்த ஊரோட பேங்க காப்பாத்தணும்னா அந்த திருடனை பிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நீங்க எல்லாம் என் கூட வாங்க. எங்கெல்லாம் ரெட் லைட் எரியுதோ அந்த பேங்க்ல எல்லாம் பணம் திருடு போயிருக்கு. அங்க கிரீன் லைட் எரியுது பாருங்க, அந்த பேங்க்ல மட்டும்தான் திருடு போகல. அந்த பேங்க நாம தான் காப்பாத்தி ஆகணும். இவங்களை பாத்தீங்கல்ல, இவங்க தான் ஜூனியர் வீர். இவங்க எல்லாம் சின்ன ரோபோஸ். இவங்களை நாம எல்லா பேங்குக்கும் முன்னாடியே நிக்க வைக்கலாம். இவங்களுக்குள்ள ஸ்பை கேமராஸ் இருக்கு. எந்த பேங்க எவன் திருட வந்தாலும் அந்த விவரம் நமக்கு தெரிஞ்சிரும். திருடன்னா கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறானே, அப்புறம் நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? திருட வரம பேங்கோட கதவை திறந்துகிட்டு தானே உள்ள போகணும். அப்ப இந்த ஜூனியர் வீர் ஸ்பை கேமரா மூலமா பேங்கோட கதவை திறக்கும் போதும் அப்புறம் மூடும் போதும் நமக்கு இந்த ஸ்கிரீன் மூலமா ரிலே பண்ணிடும். அதுக்கப்புறம் நான் அங்க போய் திருடனை பிடிப்பேன். ஆமா, நீ சரியா சொன்ன வீர்.
நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க பாஸ், நான் சொடக்க போற நேரத்துல இங்க எல்லாரையும் பேங்க்குக்கு முன்னாடி நிக்க வைக்கிறேன், சரியா? நான் போய் எல்லா பேங்க் முன்னாடி செக் பண்றேன், ஜூனியர் வீர் சரியான இடத்துல நிக்கிறாரா இல்லையான்னு. ஜின்டு அவனுக்கு கொடுத்த வேலையை முடிச்சிட்டான். நாம இப்ப பாக்கலாம் அந்த திருடன் வரானா இல்லையானு. அங்க பாருங்க, அந்த பேங்கோட கதவு திறக்குது. இந்த திருட்டு தான் அவனோட கடைசி திருட்டா இருக்கும். ரோபோ பாய் சூட் ஆன். ரோபோ பாய் சூட் ஆன். சுல்புல், என்ன பாக்குற? வா, நம்மளும் வீர ஃபாலோ பண்ணி போலாம். ஆ, கிளம்ப போலாம். உன்னால பார்க்கவே முடியாதே, அப்புறம் எப்படி என்ன பிடிப்ப? நான் ஒரு பூதம். ஓஹோ, நீ டிம்பக்டூ தானே? நீ ஊரே வேணா ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது, புரிஞ்சுக்க. இன்னைக்கு என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாது. மறந்து போச்சு. நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாத்தியா? கிளம்பிட்டான். இமிலி, சுல்புல், நீங்க தூரமா போங்க. இது டிம்பக்டு, ஏதோ கேஜெட் மூலமா தான் இவன் இன்விசிபிளா இருக்கான். இம்லி, சுல்புல், தூரமா போங்க. வீர், நீ கவலைப்படாத, இவனை நான் பாத்துக்கிறேன். நான் கொடுக்க போற கிக் ஒண்ணு கூட இவன் மேல படாமலையா போயிடும், அதையும் பாத்துரலாம். என்ன எங்க பாடி இருக்கும் அங்க ஹீட்டா இருக்கும்னு. Heat seeking device on.
அவனை நம்மளால பார்க்க முடியல, ஆனா அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன்னு பாரு. இப்ப என்னோட பங்குக்கு அவனுக்கு நான் எப்படி ஒரு கிக்கு கொடுக்க போறேன்னு பாரு. இப்ப நான் என்னோட பங்கு கொடுக்கணும்ல, இந்தா என்னோட பங்கு வாங்கிக்க. ஆனா அவங்க இருக்கிறது பார்க்கவே முடியலையே. போதும், நிறுத்துங்க, தயவு செஞ்சு நிறுத்துங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு உங்களால என்ன பார்க்க முடியுதுன்றத. பாஸ், நான் வந்துகிட்டே இருக்கேன் பாஸ். Heh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